My dear friends, today we are going to see a new concept in the complex number. Kalappengalil pudhiya oru karuthuruvai nama paakaporam. That is called polar form of a complex number. Kalappu ennin thuruva vadivam mattum Eulerin form. யூலரின் வடிவம், அதாவது யூலர்ஸ் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பராக தான் பார்க்க போகிறோம் நம்ம. ரெண்டு விஷயம். இப்போ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு எடுத்துக்க. சாதாரணமாக ஆர்கண்ட் டயக்ராமில் ஒரு பாயிண்ட் நம்ம பி அப்படின்னு குறிக்கும் பொழுது தட் பாயிண்ட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் சாதாரணமாக நம்ம கிராஃபில் குறிக்கும்போது பி ஆஃப் எக்ஸ் கம்மா ஒய் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நீ அந்த ஆரிஜினுக்கு வரையக்கூடிய லைன் எவ்வளவு ஆங்கிள் உருவாக்குதோ அதை தீட்டானிச்சுக்க. த ஆங்கிள் பிட்வீன் எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு த லைன் விச் கனெக்ட்ஸ் ஓ அண்ட் பி, தட் இஸ் தீட்டா. கோணம் தீட்டான்னு வச்சுக்க. இந்த பாயிண்ட்லேருந்து இந்த ஆதி புள்ளிக்கு வரையக்கூடிய கோட்டின் நீளம், கோட்டுத்தின் நீளம், த லைன் செக்மெண்ட், லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் இஸ் ஆர். வி கன்சிடர் இட் அஸ் ஆர். இப்போ நீ இதுலேருந்து ஒரு லைனை போடு, ஒரு பர்பெண்டிகுலர் லைன் போட்டுச்சுன்னா இட் இஸ் அ ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் இந்த இது ஹைபாட்டினியூஸ், இது கர்ணம், இது எதிர்பக்கம், இது அடுத்துள்ள பக்கம். இட் இஸ் ஆப்போசிட் சைடு அண்டு அட்ஜஸ்டன்ட் சைடு. இப்போ இது ஒரு ஆர், இது ஒய், இது எக்ஸ்னு வச்சுக்க, சரியா? ஸோ இப்போ சைன் தீட்டா போட்டு பாரு. சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினஸ், ஒய் பை ஆர். ஸோ சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா வந்துடும். நீங்கள் பேப்பரில் சும்மா எழுதிப்பார். சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர். தேர்ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. அது மாதிரி இங்கே வா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இங்கே எக்ஸ் இஸ் எக்ஸ், இது வந்து எக்ஸ், இது ஒய், இது ஆர் இல்லையா? இப்போ காஸ் தீட்டா எடுத்துப்பார். இது அட்ஜஸ்டன் சைடில், ஸோ இதுக்கு காஸ் தீட்டா எடுத்தாச்சுன்னா அட்ஜஸ்டன் சைட் பை ஹைபாட்டினஸ். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர், எக்ஸ் பை ஆர். தேர் ஃபோர் வாட் இஸ் எக்ஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, சரியா? ஸோ நமக்கு வந்து இது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா வருது, இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா வருது. ஸோ இந்த பி ஆஃப் எக்ஸ் கமா ஒயில எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், ஆர் காஸ் தீட்டா போடலாம், ஒய்க்கு பதிலாக ஆர் சைன் தீட்டா போடலாம். இதே நீ ஆர்கன் டயக்ராமில் எழுதும் பொழுது என்ன வரும், ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ ஆர் சைன் தீட்டா வரும். இல்லை ஆர் ஆர் வெளியே எடுத்துட்டிங்கன்னா யூ வில் கெட் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதான் வந்து போலார் வடிவம். தமிழில் பாருங்கள், போலார் வடிவம்னா துருவ வடிவம்னு பேர். ஸோ நான் இப்போ இதில் எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இங்கேயும். ஓகே, நல்லா கவனிச்சிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட்டு போவோம். இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்னது தான், ஆர் லெட் ஆர் அண்ட் தீட்டா பி போலார் கோஆர்டினேட்ஸ். பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்யா நம்ம எப்படி எழுதணும், பி எக்ஸ், அதாவது இசட் இசுவல் எக்ஸ் ப்ளஸ் ஐன்னு எழுதும் பொழுது எக்ஸு போல ஆர் காஸ் தீட்டா, ஒய்க்கு போல ஆர் சைன் தீட்டா போட்டிங்கன்னா ஆரை வெளியே எடுத்தீங்கன்னா ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. ஸோ திஸ் இஸ் த ஃபார்ம், சாதாரணமாக துருவ வடிவம்னு பேர், அதாவது போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்போ இதை வந்து வேற ஒரு மாதிரியும் சொல்லலாம். ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு சொல்கிறது போல ஆர் சிஸ் தீட்டான்னு சொல்லலாம். சிஸ்னா காஸ் ஐ சைன், அதாவது சிஸ் தீட்டான்னு சிம்பிளாக சொல்கிறான். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டாவை ஆர் சிஸ் தீட்டா அப்படி சொல்லலாம். ஓகே, இப்போ இதுதான் இசட். ஸோ இது வந்து எப்போமா ஜீரோவாக இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ஜீரோவாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, ஸோ வாட் இஸ் இசட் பார்? இதில் இசட் பார் போட்டிங்கன்னா இதில் வந்து எக்ஸ் மைனஸ் ஐ சைன் தீட்டா, சாரி எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். அப்போ இதில் என்ன வரும், இதில் மைனஸ் வரும் இல்லையா, சரியா? பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஐ ஒய். ஸோ போலார் கோஆர்டினேட் வந்து தீட்டாவுக்கு பதிலாக
மைனஸ் வரும். ஏன் மைனஸ் வருது அப்படின்னா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா வந்து காஸ் தீட்டா தான், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா. ஓகே, ஸோ அப்போ இல்லை நடுவில் ஒரு மைனஸ் வரும் பொழுது அந்த மைனஸ் எங்கே போயிடும், இங்கே வரும், இங்கே போடலாம். ஸோ காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் மைனஸ் தீட்டாவும் காஸ் ஆஃப் தீட்டாவும், காஸ் ஆஃப் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவும் சேம் தான். அதனால் என்ன சொல்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இசட் இசிக்கல் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்க்கு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா, இசட் பாருக்கு எக்ஸ் மைனஸ் ஐ ஒய்னு போட்டால் இந்த போலார் கோஆர்டினேட்ஸ் எப்படி மாறும், ஆர் கமா மைனஸ் தீட்டான்னு அர்த்தம். இந்த மைனஸ் தீட்டா ஏன் வருதுன்னு சொன்னேன், ஆர் காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் காஸ் தீட்டா, காஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இஸ் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ எக்ஸ் மைனஸ் ஐ ஒய் ஃபார்முலா வருது இல்ல, அதனால ஸோ திஸ் இஸ் ஓகே. அடுத்து பாருங்க, இந்த இந்த இதில் இந்த ஃபார்மெட்டில் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஸோ ஒய் பை எக்ஸ் அதாவது ஸ்லோப் நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது, ஸ்லோப் கண்டுபிடிக்கும் பொழுது எம் இசிக்குவல் டு தீட்டா அப்படின்னா, எம் இசிக்குவல் டு சைன் டேன் தீட்டா, எம் இசிக்குவல் டு டேன் தீட்டா. ஸோ டேன் தீட்டா இஸ் ஒய் டிஸ்டன்ஸ் பை எக்ஸ் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். ஒய் டிஸ்டன்ஸ் பை எக்ஸ் டிஸ்டன்ஸ்னா ஆர் சைன், ஆர் சைன் தீட்டா பை ஆர் காஸ் தீட்டா, ஆர் ஆர் கேன்சல், திஸ் இஸ் டேன். ஸோ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். ஸோ ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டேன் தீட்டா. அப்போ நமக்கு வந்து இந்த ஃபார்மில் எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒயில் ஒய் பை எக்ஸ் போட்டாச்சுன்னா தட் இஸ் டேன் தீட்டான்னு அர்த்தம். ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் டைரக்ட்லி வி கேன் ஃபைண்ட் த தீட்டா யூஸிங் திஸ் ஃபார்முலா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒயின்னு இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ், தேர்ஃபோர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு போட்டலாம். ஓகே, ஸோ தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார்முலா. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, இது தமிழில் நான் கொடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து தமிழ் மீடியம் பார்த்துக்கலாம். இதே தான் நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணது தான், நான் தமிழ் மீடியத்துக்காக கொடுத்துக்கிறேன். ஓகே, இதை நீங்கள் பாஸ் பண்ணி தமிழ் மீடியம் பாய்ஸ் இதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து லெட்டர்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்ட். யூலஸ் ஃபார்ம், யூலஸ் ஃபார்ம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதாவது யூலரின் இது விதிப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி எழுதலான்னா, இ பவர் ஐ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இப்போ எங்கெல்லாம் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இருக்குதோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்ய போடலாம், இ பவர் ஐ தீட்டானு போடலாம். தேர்ஃபோர் இசட்டை ஆர் இ பவர் ஐ தீட்டானு போடலாம். ஸோ நமக்கு மூணு ஃபார்மெட் இருக்கு, இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா, ஆர் இன்ட்ரு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டான்னு எழுதலாம், அல்லது இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் சிஸ் தீட்டான்னு எழுதலாம், அல்லது இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்ரு இ பவர் ஐ தீட்டான்னு எழுதலாம். ஓகே, தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பரை த்ரீ ஃபார்மெட்ஸில் எழுதலாம். இப்போ பாருங்க, ஆர்குமெண்ட் அப்படின்னா என்ன, ஆர்குமெண்ட்னா இந்த வரக்கூடிய தீட்டா இருக்கு பார்த்தீங்களா, இதில் வரக்கூடிய தீட்டாஸ் பாருங்க, இந்த தீட்டா தான் ஆர்குமெண்ட்னு பேர். ஸோ ஆர்குமெண்ட் இஸ் அதர்வைஸ் கால் தீட்டா, தீட்டா தான் ஆர்குமெண்ட்னு சொல்கிறாங்க. அந்த தீட்டா வந்து ஒவ்வொரு காலம் மாறும், எப்படி மாறும்னா, அது ஃபஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தனா நம்ம பிரின்சிபிள் ஆர்குமெண்ட் அப்படி எழுதும் பொழுது, அதாவது தீர்வுகள் பொது தீர்வு எழுதும் பொழுது தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா. அந்த இதை வந்து நீ ஆல்ஃபான்னு வச்சுட்டான்னா நமக்கு வேண்டியது ஃபார்முலால என்னது, தீட்டா தானே. ஸோ இது ஆல்ஃபான்னு வச்சுட்டான்னா ஆல்ஃபாவும் தீட்டானும் சேம் தான். பட் ஒருவேளை இந்த பாயிண்ட் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்ல இருந்தனா வி கன்சிடர் திஸ் அஸ் ஆல்ஃபா, நமக்கு கால்குலேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வைக்கிறோம். அதாவது ஆக்சுவலாக இதுதான் தீட்டா, நம்ம வந்து இதை ஆல்ஃபான்னு எடுத்துட்டோம்னா, ஸோ இதை என்ன செய்யலான்னா இதுலேருந்து தீட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு 180 மைனஸ் ஆல்ஃபா, 180 மைனஸ் ஆல்ஃபா. ஒருவேளை இந்த இதை இங்கே இருந்தனா, இங்கே இருந்தனா, ஸோ திஸ் இஸ் ஆல்ஃபா மைனஸ் 180, ஆல்ஃபா மைனஸ் 180 அதாவது மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபான்னு வரும். இங்கே ஃபோர்த் குவாட்ரனில் ஒருவேளை அந்த பாயிண்ட் இருந்தனா, த ஆங்கிள் பிட்வீன் திஸ் பாயிண்ட் அண்ட் த எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் ஆல்ஃபா அப்படின்னு நினச்சிட்டோம்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இந்த நாலு பாயிண்ட்ஸும் முக்கியம், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தால் என்ன,
செகண்ட் குவார்டரில் இருந்தால் என்ன, தேர்ட் குவார்டரில் இருந்தால் என்ன, ஃபோர்த் குவார்டரில் இருந்தால் எப்படி. அந்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா, இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா, இங்கே தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பை ப்ளஸ் ஆல்ஃபா, ஃபோர்த் குவார்டரில் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, ஸோ இவ்வளோ பாயிண்ட்ஸ் நமக்கு தந்திருக்கோம். அடுத்து பாருங்க, ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஒன் இன்டு இசட் டூ, அதாவது இசட் ஒன் இசட் டூ அப்படிங்கிற ரெண்டு போலார் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிறது ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஒன் ப்ளஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் டூ, அதாவது தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூன்னு கிடைக்கும். தீட்டா ஒன் இன்டு தீட்டா டூ இங்கே வரும்போது இங்கே தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூன்னு வரும், அதை டிவைட் பண்ணியாச்சுன்னா சப்ட்ராக்ஷன் ஆயிரும். ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் ஒன் மைனஸ் ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் டூ, இட் இஸ் அ ஃபார்முலா. ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட் பவர் என் இஸ் ஈக்குவல் டு என் இன்டு ஆர்கியூமெண்ட் ஆஃப் இசட். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ். அடுத்து பார் திருப்பி இங்கே வாங்க, இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா, இசட் பவர் மைனஸ் ஒன் தட் இஸ் இன்வர்ஸ், இன்வர்ஸ் எடுக்கும் பொழுது ஒன் பை ஆர் காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டா மாறிடும். ஸோ பார்த்துங்க, இன்வர்ஸ் எடுக்கும் பொழுது ஒன் பை ஆர் ஆகும், பட் இந்த ப்ளஸ் வந்து என்ன ஆயிரும், மைனஸாக மாறிடும். ஓகே, ஸோ இசட் ஒன் இதை வச்சுக்க, இசட் டூ இதை வச்சுக்க, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது ஆர் ஒன் இன்ட்டு ஆர் டூ இன்ட்டு காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் தீட்டா டூ, பார்த்தீங்களா, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ஆர்குமெண்ட் என்ன ஆகுது, ப்ளஸ் ஆகுது. ஆர்குமெண்ட் என்ன ஆகுது, ப்ளஸ் ஆகுது. ஒருவேளை சப்ராக்ட் டிவைஷன் பண்ணும்போது பாரு, இசட் ஒன் பை இசட் டூ ஆர் ஒன் பை ஆர் டூ இன்று காஸ் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ. ஸோ ஆர்குமெண்ட் இதுக்கு ஆர்குமெண்ட் என்ன ஆயிடுது, தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூவாக மாறிடுது. ஸோ யூலஸ் ஃபார்முலில் இசட் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்று இ பவர் ஐ தீட்டா, ஒருவேளை ஒன் பை இசட்னா என்னாகும், இது காஸ் தீட்டா ஐ மைனஸ் ஐ சைன் தீட்டா மாறும், ஆர் இன்று காஸ் தீட்டா மைனஸ் ஐ சைன் தீட்டாவாக மாறும். சரியாப்பா, ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு சின்ன கான்செப்ட்ஸ் இதெல்லாம். இப்போ நான் வந்து இதை டயக்ராமில் போட்டு காமிக்கிறேன் எப்படின்னு பாரு, அதாவது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் எடுத்துக்க, இந்த பாயிண்ட் வந்து ஒன் கமா ஜீரோ, இது வந்து ஜீரோ கமா ஒன், இந்த பாயிண்ட் வந்து மைனஸ் ஒன் கமா ஜீரோ, இந்த பாயிண்ட் ஜீரோ கமா ஒன்றுன்னு வச்சுக்க. ஸோ திஸ் இஸ் ஒன் யூனிட், இது வந்து ஒரு ஒன் யூனிட்னு வச்சுக்கோங்க. இப்போ இதை காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி குறிப்போம், ஒன் ப்ளஸ் ஜீரோ ஐனி குறிப்போம், இது வந்து ஜீரோ ப்ளஸ் ஐனி குறிப்போம், இது மைனஸ் ஐ ப்ளஸ் ஜீரோ ஐனி குறிப்போம், இது வந்து ஜீரோ மைனஸ் ஐனி குறிப்போம். இப்போ த ஆங்கிள் இஸ் ஜீரோ, தேர்ஃபோர் இட் இஸ் காஸ் ஜீரோ ப்ளஸ் ஐ சைன் ஜீரோ, திஸ் இஸ் நைன்டி, தேர்ஃபோர் காஸ் நைன்டி ப்ளஸ் ஐ சைன் நைன்டி, தேர் ஹியர் இட் இஸ் ஒன் எயிட்டி, ஸோ காஸ் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஐ சை ஐ சைன் ஒன் எயிட்டி, இது டூ செவன்டி, அதனால் காஸ் டூ செவன்டி ப்ளஸ் ஐ டூ செவன்டி, ஸோ திஸ் இஸ் ஒன் இல்லையா, பார்த்தீங்களா, இது ஒன், இது என்னது ஐ, திஸ் இஸ் மைனஸ் ஒன். ஓகே, திஸ் இஸ் மைனஸ் ஐ. இப்போ நீங்கள் வந்து இப்போ காஸ் காஸ் நைன்டி எவ்வளவு, ஜீரோ, சைன் நைன்டி ஒன், ஸோ தட் இஸ் ஒன் ஐ, அதான் ஐ அது. ஸோ இப்படி நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா, இதை வந்து லேசாக எழுதி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்பப்பெல்லாம் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு சொல்கிறாங்களோ, இமீடியட்டாக யூ கேன் ரைட் இட் காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன், காஸ் ஜீரோ ப்ளஸ் ஐ சைன் ஜீரோ. எப்பெல்லாம் இசட் இஸ் ஈக்குவல் டு ஐன்னு சொல்கிறாங்களோ, உடனே இசட் இஸ் ஈக்குவல் டு காஸ் நைன்டி ப்ளஸ் ஐ சைன் சைன் நைன்டின்னு சொல்லிடலாம். எப்பெல்லாம் வென் அவர் இட் இஸ் கிவன் தட் இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன், யூ கேன் இமீடியட்லி சே காஸ் ஒன் எயிட்டி ப்ளஸ் ஐ சைன் ஒன் எயிட்டி. இஃப் இட் இஸ் மைனஸ் ஐ, இசட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐனா காஸ் டூ செவன்டி ப்ளஸ் ஐ டூ செவன்டி. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டயக்ராம், நீ படிச்சு வச்சுக்க. ஓகே, ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ் கிளாஸ் டுடே. ஓகே, தேங்க்யூ.